ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். அக்டோபர் 7ஆம் தேதி நாளைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல என்னதான் நடக்க போகுது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியில என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது? கட்சி பிளவுபட போகுதா, இல்ல கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உள்முரண்களை கலைந்து மீண்டும் ஒன்னா சேரப்போகிறதா, யாரோ ஒருவர் புதிய முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட போகிறாரா, அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய இருபெரும் தூண்களாக திகழக்கூடிய ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் இதுல யாரோ ஒருத்தர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட போகிறாங்களா, இப்படிங்கிற பல பல கேள்விகள், எக்கச்சக்கமான சந்தேகங்கள் உங்களுக்குள்ளே எழுந்துகிட்டு இருக்கு, நமக்குள்ளேயும் எழுந்துகிட்டு இருக்கு. இதற்கான விடையை நாளைக்கு தான் நம்ம பார்க்க போறோம். ஆனால் ஓபிஎஸ் தரப்புலையும் இபிஎஸ் தரப்புலையும் அக்டோபர் 7ஆம் தேதி முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்போம் அப்படின்னு சொன்ன பிறகு பலவிதமான பூடகமான விஷயங்கள் நடைபெற துவங்கி இருக்குது. அதில் ரொம்ப குறிப்பாக திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய சொந்த தொகுதியிலையும் சென்னையிலுமே கூட மாறி மாறி தங்களுடைய ஆதரவாளர்கள் கூட கூட்டங்கள் நடத்தியிருக்கிறாரு. இபிஎஸ் பக்கமும் ஒன்றும் சாதாரணமாக விட்டுருல, இபிஎஸ் பக்கமும் தன்னுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு பல பேரோட தொடர்ந்து பேச்சுவார்த்தை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப பூதாகாரமாக தெரியறது ஓபிஎஸ் பக்கம்தான். காரணம், இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களில் நீங்கள் ஒரு போட்டி வைங்களேன், உதாரணத்திற்கு யார் இபிஎஸ் பக்கம் யார் ஓபிஎஸ் பக்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கூட நிச்சயமாக பல எம்எல்ஏக்கள் பெரும்பான்மையாக இபிஎஸ் பக்கம் தான் நிற்பாங்க. ஏன்னா கரண்ட் சிஎம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ ஓபிஎஸ் அவர்கள் தங்களுடைய பக்கம் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச எம்எல்ஏக்கள் ஆதரவை வச்சு என்ன பண்ண போகிறாரு, அப்படி அவர் பண்ணணும்னு நினச்சாருன்னா என்ன மாதிரியான விஷயங்களை இபிஎஸ் கிட்ட முன்வைக்க போகிறாரு அப்படிங்கிறதா இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ் தரப்புக்கிட்ட ரொம்ப முக்கியமான கோரிக்கைகளை முன்வச்சிருப்பதாக நமக்கு செய்திகள் கிடச்சிருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு நாலு கோரிக்கைகளை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் கோரிக்கை, இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக என்னை தான் அறிவிக்கணும், அதாவது ஓ பன்னீர்செல்வமாகிய நான் தான் 2021 அஇஅதிமுகவினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் முதல் கோரிக்கை. இதை எப்பாடுபட்டாவது நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா நமக்கு செய்திகள் வருது. சப்போஸ் இந்த கோரிக்கையானது நிறைவேற்றப்பட முடியாமல் போச்சு அப்படின்னா கட்சியில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பதவிகள் என்னென்ன? ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தான். இதெல்லாம் நீங்கள் கலைச்சிடுங்க, வேண்டாம். அதிமுகவுக்கு இதெல்லாம் புதுசு தான். ஸோ அதிமுகவுடைய பழைய நடைமுறையான கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவியை நான் அலங்கரிக்கணும். இதற்கான வாய்ப்பை நீங்கள் என்னை அதிமுகவுடைய முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கலை அப்படின்னா நான் தான் கட்சியின் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவியை நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் ஆட்சி அதிகாரத்தில் இல்லைன்னா கூட கட்சியினுடைய ஆளுமிக்க பதவியாக பொதுச் செயலாளர் பதவி உருவாகினோம். ஸோ கட்சி நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் ஓபிஎஸ்க்கு இருக்கிறதாக ஓபிஎஸ்க்கு இருக்கிறதாக தகவல்கள் தெரிய வருது. மூன்றாவதான ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கையை முன்வச்சிருக்கிறார், அதாவது 11 பேர் கொண்ட வழிகாட்டும் குழு. ஆக்சுவலி இவர் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே வராரு, அதே போல செயற்கூட்டு கூட்டத்தில் சொல்லியிருந்தாரு. ஆனால் அதற்கான முக்கியத்துவம் எதுவும் கொடுக்கப்படலை, அதை இடதுகை வீசி புறந்தள்ளிட்டாங்க, அது ஒரு பெரிய பொருட்டாக நினைக்கலை இபிஎஸ் தரப்பு அப்படிங்கிற ஒரு வருத்தம் இப்போ வரைக்கும் ஓபிஎஸ் தரப்பு மத்தியில் ரொம்ப ஆழமாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த 11 பேர் கொண்ட வழிகாட்டும் குழுவை நிச்சயமாக அமைச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய கோரிக்கையை இபிஎஸ் தரப்பு கிட்ட ஓபிஎஸ் தரப்பு வச்சிருக்கிறாங்க. அதே போல நாலாவது கோரிக்கையாக ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கிறாரு. சரி, ஓகே, உங்க தரப்பு வேண்டாம், ஏன் தரப்பு வேண்டாம், இபிஎஸும் வேண்டாம், ஓபிஎஸும் வேண்டாம், ஒரு புதிய முகத்தை ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்திலிருந்து முதலமைச்சர் வேட்பாளராக நாம் ரெண்டு பேருமே ஒரு மனதாக அறிவிப்போம், நாம் ரெண்டு பேருமே அவர்களுக்காக வேலை செய்வோம், கட்சியும் ஆட்சியும் நம்மளோட தலைமையில் இயங்கிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்ற ஒரு பார்வையை முன் வச்சிருக்கிறதா சொல்லப்படுகிறது. இதற்கு ரொம்ப முக்கியமான காரணமே இபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் தமிழகத்தின் முக்கியமான சமூகங்களை சேர்ந்தவங்க, அவர்களை ஒரு வகையில் டாமினேட் பண்ணுறதுக்காக தான் ஓபிஎஸ் அவர்கள் இது போன்ற ஒரு காயநகரோடு ஈடுபட்டு இருக்காரு. அவர் சொல்லக்கூடிய சமூகமும் வன்னியர் சமூகமாக இருக்கிறது. ஸோ வன்னியர் சமூகத்திலிருந்து ஒரு முக்கியமான முதலமைச்சர் வேட்பாளராக நாம் அறிவிக்கலாம் அப்படின்ற ஒரு கோரிக்கையை ஓபிஎஸ் தரப்பு இபிஎஸ் தரப்பு கிட்ட வெளிப்படுத்தி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைச்சிருக்குது. ஸோ முக்கியமான இந்த நான்கு கோரிக்கைகளை திரு ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ் தரப்பு கிட்ட முன் வச்சிருக்கிறாரு. இபிஎஸ் தரப்பு இதற்கு செவி சாய்க்குமா? நாளை அக்டோபர் 7 என்ன மாதிரி நடவடிக்கைகளை இபிஎஸ் தரப்பு ஓபிஎஸ் தரப்பும் இணைந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லப்போகிறது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.